हाय फ्रेंड्स வணக்கம் வெல்கம் டு வணி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல லஞ்ச் ரெசிபிஸ் பார்க்க போறோம் அதுவும் 7 நாளுக்கு சேர்த்து நம்ம லஞ்ச் ரெசிபிஸ் பார்க்க போறோம் லஞ்சோட நம்ம இதுக்கு என்ன சைடிஸ் வச்சா சூப்பரா இருக்கும் அப்படிங்கறத நான் இதல மென்ஷன் பண்ணிருக்கேன் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் ரெசிபிஸ் பார்க்க போறோம் வாங்க அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இதே மாதிரி நம்மளோட சேனல்ல 7 டேஸ் 7 பிரேக்ஃபாஸ்ட் போட்டுருக்கேன் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் செக் பண்ணி பாருங்க இப்போ நேரா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டேல நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு கேரட் பொடிச்சு அதோடவே கீரையும் வந்து செய்ய போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட்ல வெண்டைக்காவை குழம்பு வச்சிடலாம் ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானது அதுல கடுகு பொரிய விட்டுலாம் கடுகோடவே கொஞ்சமா வெந்தயமும் சேர்த்துடலாம் வெந்தயம் நல்லா பொரிச்சது கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துடலாம் கூடவே வந்து சின்ன வெங்காயம் நல்லா நேர் நேரா கீறி அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இதுக்கு வந்து புளி வந்து ஒரு லெமன் சைஸ்ல ஊற வச்சுக்கோங்க இதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பாதி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து வெண்டைக்காவை சேர்த்துடலாம் ஏன்னா வெண்டைக்காவில பிசு பிசுப்புலாம் போகணும் இல்லையா அந்த அதுக்காக நம்ம முன்னாடியே சேர்த்துடலாம் தக்காளி வதங்கும் போதே அதுவும் சேர்ந்து வதங்கிரும் அதனால நல்லா வதக்க விட்டுடலாம் ஃபர்ஸ்ட்ல வெண்டைக்காய் நல்லா வதங்கினதும் அதுல நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்க போறோம் அது லைட்டா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி சேர்த்துலாம் புளி வந்து ஒரு 2-3 டைம் நம்ம வந்து 2 டைம் வந்து நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம் தண்ணியை அதோடவே குழம்புக்கு கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும் மூடி வச்சு நல்லா காயெல்லாம் வந்து வேக விட்டுடலாம் வெண்டைக்காய் இதுல நீங்க வந்து முருங்கைக்காய் இருந்தா கூட முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு காய் நல்லா வதங்கி மசாலாவும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ் நம்ம கொஞ்சமா தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் 2 to 4 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்கி விட்டுடலாம் லாஸ்ட்ல நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி நல்லா இறக்கணும்னா நம்மளுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இதுல ஃபைனலா வந்து நம்ம வந்து தாளிச்சு சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணி முடிச்சா நம்ம கேரட்டை வந்து பொரிச்சிடலாம் அதுக்கு நம்ம கேரட்டை வந்து நல்லா நறுக்கி வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போறோம் அதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ கேரட்டை தாளிக்கிறதுக்கு கடாயில எண்ணெய் சேர்த்தாச்சு ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அதுல கடுகு பொரிய விட்டுடலாம் கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் இப்போ சின்ன வெங்காயம் நேர் நேரா கீரை சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டோம் ஈஸியா வெங்காயம் வந்து வதங்கிரும் இப்ப வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்க கலரே நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு கேரட்டை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து தண்ணியோட தான் சேர்ப்பேன் தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் தண்ணி வத்துற வரைக்கும் நான் வந்து அடுப்புல வச்சிடலாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆயிரும் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி தேங்காய் வந்து போட்டுடலாம் தேங்காய் பூண்டு பச்சை மிளகாய் சீரகம் அரைச்சதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட கேரட் பொரியல் வந்து ரெடி ஆயிரும் இந்த மாதிரி கேரட் பொரியல் பண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் இப்ப நம்ம பொரியல் வந்து ரெடி ஆயிருச்சு அடுத்து நம்ம கீரை பண்ண போறோம் கீரைக்கு முதல்ல குக்கர்ல கொஞ்சமா துவரம் பருப்பு போட்டிருக்கேன் அதோடவே வந்து பசலைக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நல்லா கொஞ்சம் சின்னதாகவும் கட் பண்ணியும் சேர்த்துருக்கேன் இப்போ இதோடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம அதோடவே ஒரு சின்ன சைஸ்ல தக்காளி 2 பல் பூண்டு கொஞ்சம் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அதோடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் அரைக்கும் போது தான் வந்து உப்பு சேர்ப்பேன் அதனால அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கடைசி அதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம் எண்ணெயை நல்லா காய வச்சு கடுகு வெந்தயம்
காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு சேர்த்து வச்சு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டே லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான மெனு, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் டே செகண்ட் டேக்கு நம்ம வந்து பொட்டேட்டோ குழம்பு, உருளைக்கிழங்கு குருமாவும் அதோடவே வந்து பாசிப்பருப்பு சவுச்சோ கூட்டும் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்ல உருளைக்கிழங்கு குழம்பு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அதுலேயே வந்து கொஞ்சம் கடுகும் மெந்தையும் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இது நல்லா பொரிஞ்சது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதோடவே ஒரு காஞ்சி மிளகாய் கிள்ளி சேர்த்து வச்சு இதோட இப்போ சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ஒரு கியூப் சைஸில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், அதோட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் சேர்க்கணும் அப்படின்னா சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயிலே வந்து ஒரு 1 நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கணும். அதுக்காக தேவையானது தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி வச்சு நல்லா உருளைக்கிழங்கு வந்து குக் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வேகிற கேப்பில் நம்ம ஒரு பேஸ்ட் அடிக்கணும் போகிறோம். அதுக்கு தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி வந்து ஒரு 1 லெமன் சைஸ் புளி ஊற வச்சிருந்தேன், அந்த தண்ணியை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்து மூடி வச்சு நல்லா புளியை வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மறைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நிறைய தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் திக்காக இருந்தானா நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ மூடி வச்சு நல்லா கொதிக்கி விட்டாச்சு பாருங்கள். ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட உருளைக்கிழங்கு குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சவுச்சோ கூட்டு வச்சிடலாம். அதுக்கு 1/4 கப் வந்து சாரி 1/2 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி கடாயில் சேர்த்து வச்சு கூடவே வந்து சவுச்சோ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம், தக்காளியெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இதில் நீங்கள் சவுச்சோவுக்கு பதிலாக புடலங்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் உப்பு சேர்த்து நல்லா வேக விட போகிறோம். பாசிப்பருப்பு வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும், அதனால நம்ம வந்து கடாயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய், ஒரு பூண்டு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா நம்மளோட பருப்பு காய் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு, நல்லா மலர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா கொதிக்க விடணும். அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். போயிடுச்சுன்னா நம்மளோட கூட்டு வந்து ரெடி ஆயிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்லேயே நம்ம சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா பாருங்கள் நம்மளோட கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. பருப்பு கூட்டும் உருளைக்கிழங்கு குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இப்போது தாளிப்பு வந்து கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா தாளித்து சேர்த்தாச்சு. நம்மளோட பாசிப்பருப்பு சவுச்சோ கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் சாதத்துலேயே நீங்கள் பசஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்.
இப்போ நம்ம உருளைக்கிழங்கு குருமாவோட பாசிப்பருப்பு சவுச்சவு கூட்டோட கொஞ்சமா மாம்பழமும் கட் பண்ணி வச்சா நம்மளோட லஞ்ச் சூப்பரா ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்து மூணாவதா இன்னைக்கு நம்ம வந்து மிளகு குழம்பு, அதாவது கத்திரிக்காய் போட்டு மிளகு குழம்பும் வாழைக்காய் புட்டும் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்ல ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட்ல கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நாளா நம்ம லைட்டா கட் பண்ணிட்டு அந்த எண்ணெயில வந்து ஃப்ரை பண்ணி தனியா எடுத்துக்கணும். நமக்கு எவ்வளோ கத்திரிக்காய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க. நல்லா இருக்கு, பிஞ்சு கத்திரிக்காய் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு. இதே இந்த மாதிரி நம்ம எண்ணெயில வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் அந்த தனியா எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே எண்ணெயிலே ஒரு 1.5 ஸ்பூன் போல கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலே வந்து ரோஸ்ட் பண்ண போறோம். கடலைப்பருப்போட கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் போல உளுந்தம் பருப்பு, மிளகு 1 ஸ்பூன் போல சேர்த்திருக்கேன். அதோட காஞ்ச மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோடவே கொஞ்சமா தேங்காயையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அதை வந்து பேஸ்டா ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம குழம்பு பண்றதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அந்த கடுகு பொரி விட்டுலாம். கடுகு உளுந்து பருப்பு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமா கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் தாளிப்புக்கு. அதோடவே கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு, கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதோடவே புளியையும் கரைச்சி சேர்த்தாச்சு. புளி வந்து நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து புளி சேர்த்துக்கோ. நான் வந்து ஒரு லெமன் சேஸ் புளி சேர்த்துருந்தேன். இப்போ புளித்தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்துடலாம். இந்த குழம்புல வந்து நிறைய நம்ம தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப குழம்பு தண்ணி ஆயிரும், அதனால அளவா சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற கத்தரிக்காவையும் சேர்த்து கொஞ்சமா மஞ்சள் தூளையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து கத்தரிக்காய் வந்து குக் பண்ணணும், அதனால மூடி வச்சு குக் பண்ணிடலாம். இருக்கும் பாருங்க, கத்தரிக்காய் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் உப்பும் சேர்த்து நல்லா குக் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாங்கிற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த வறுத்து அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பவுடரை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு குக் கொடுத்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். அதாவது மசாலாலாம் வந்து குக் ஆகணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்ச நேரம் நல்லா மூடி வச்சு குக் பண்ணலாம். இந்த குழம்பு வந்து செய்யும் போதே அவ்வளோ ஒரு மனமா நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து ஒரு ஆரோக்கியமான குழம்பும் கூட. நம்ம வந்து மிளகு தான் நிறைய இதில் சேர்க்குறோம், அதனால ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சமையலும் கூட. பாருங்க, தண்ணி வந்து நான் நிறைய சேர்க்கவே இல்லை, அளவாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா மூடி வச்சு நல்லா மசாலாவோட ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணோம்னா நம்மளோட கத்திரிக்காய் மிளகு குழம்பு வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க, இப்படி சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு, சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் மிளகு குழம்புக்கு வாழைக்காய் வந்து புட்டு பண்ணிடலாம். அதுக்கு முழு வாழைக்காவை தண்ணியில் வந்து ஒரு 1/2 பாயிலுக்கு குக் பண்ணிட்டு அதோட தோலெல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கேரட் துருவுற மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானது கடுகு உளுந்த பருப்பு பொரி விட்டாச்சு. நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம்.
அதோடவே சின்னதாக நறுக்கின வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடணும். கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதோட வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனளவுக்கு, நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் அதில் நம்ம துருவி வச்சுருக்கிற வாழைக்காய் வந்து சேர்த்துடலாம். இந்த வாழைக்காய் புட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வெறும் வாயிலேயே சாப்பிடலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி இது. நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம வதக்கினோன்னா நம்மளோட வாழைக்காய் புட்டு ரெடி ஆயிரும். தேர்டே நம்மளோட லஞ்சு கத்தரிக்காய் மிளகு குழம்பு, வாழைக்காய் புட்டு, அதோடவே கொஞ்சம் தயிரும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சிப்ஸும் வச்சாச்சு. ரொம்ப சூப்பரான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். டே ஃபோரில் நம்ம கொண்டக்கடலை குழம்பு வச்சு அதுக்கு புடலங்காய் பொரியல் பண்ண போகிறோம். கொண்டக்கடலையை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதை வேக வச்சிடலாம். அந்த வேகிற கேப்பில் நம்ம வந்து புடலங்காய் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு பொறி விட்டுருக்கேன். கடுகு நல்லா பொறிச்சது கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதோடவே வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு அதோடவே குட்டி குட்டியாக கட் பண்ண புடலங்காய் வந்து சேர்க்க போகிறேன். நான் வந்து குக்கரில் வந்து ஒரே இதாகவே வச்சு எடுத்துருவேன். பாருங்கள் புடலங்காய் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிடலாம். ஃபஸ்ட்டில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நம்ம உப்பு தேவையான அளவு உப்பும் காரத்துக்கு சில்லி பவுடரும் வந்து ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே தண்ணி இருக்கிற காய் தான், அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 1/4 டம்ளர் சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு புடலங்காய் வந்து நல்லா குக் ஆயிரும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனது பாருங்கள், நல்லா நமக்கு புடலங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். தண்ணி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணி வந்து அப்சர்வ் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி இருந்ததுன்னா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். அதோடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து ஒரு 2 நிமிஷம் நம்ம கிளறினா நம்மளோட புடலங்காய் ரெடி ஆயிரும். பாருங்கள் இப்போ நமக்கு அந்த கேப்பில் கொண்டக்கடலையும் வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை குழம்பு பண்ணுறதுக்கு அதோடவே சின்ன வெங்காயம் தக்காளியும் சேர்த்துருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து கத்தரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கத்தரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டிங்கன்னா இப்போ இதில் நான் ஒரு 1 லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி அதையும் சேர்த்தாச்சு. நான் எப்போவுமே வந்து ஒரு 2 டைம் வந்து புளியை கரைச்சி சேர்த்துக்குவேன். இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்மளோட சேனலில் வந்து சாம்பார் பொடி பண்ணுற ரெசிபி கூட இருக்குது. அதோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா நம்ம ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசில், லோ ஃப்ளேமில் 1 விசில் விட்டிங்கன்னா போதும். இப்போ நமக்கு விசிலும் வந்தாச்சு. இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதும் இப்போ பாருங்கள் நான் வந்து 2 விசில் விட்டதுனால முருங்கைக்காய் வந்து குழஞ்சிருச்சு. நீங்கள் வந்து உங்கள் முருங்கைக்காய் பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா முருங்கைக்காய் வந்து முத்தி இருந்தால் கொஞ்சம் வேகணும் இல்லையான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதில் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கி விடணும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக மாங்காயும் சேர்ப்பேன். மாங்காய் இந்த மாதிரி குழம்பு புளிக்குழம்பு இதிலலாம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். மாங்காயோடவே கொஞ்சமாக நான் மல்லித்தலையும் சேர்த்து வச்சு கொதிக்க விட்டு நம்ம மாங்காய் வேகிற அளவுக்கு கொதிக்கி விட்டணும். லாஸ்ட்டில் வந்து நம்ம தாளிப்பு சேர்க்கறதுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு பொரிய விட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலையும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நம்ம குழம்போடு சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இருக்கலாம். நம்மளோட கொண்டக்கடலை புளி குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்மளோட லஞ்சில் கொண்டக்கடலை புளி குழம்பு, புடலங்காய், தயிர், அதோடவே கொஞ்சமாக மாங்காய் ஊறுகாய் வச்சு சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து 5வது நாள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சு
பூசணிக்காய் பச்சடியும் வச்சுருக்கேன், அதோடவே வந்து தயிரும் மாங்காய் பச்சடியும் வச்சுருக்கேன். இதுக்கு முதல்ல துவரம்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மசிச்சு விட்டோம்னா நமக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதோடவே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடவே தக்காளியும் ஒரு பச்சை மிளகாய் நேராக கீழ் சேர்த்துருக்கேன், அதுவும் சேர்த்துட்டு கத்தரிக்காயும் முருங்கைக்காயும் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். இதோடவே புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தண்ணி வந்து நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துட்டு நமக்கு பின்னாடி தேங்காய் சேர்க்கமானா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து நம்ம கடாயில் பண்ணுறாங்களே பண்ணலாம். நான் வந்து குயிக்காக முடிக்கிறதுக்காக எல்லாமே நான் அந்த மாதிரி குக்கர்லேயே பண்ணிடுவேன், ரொம்ப சிம்பிளாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நம்ம இதில் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். கூடவே ஒரு ரெண்டு துண்டு மாங்காவும் கொத்தமல்லி இலையும் தூவி நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுறணும். லாஸ்டில் நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்து அதோடவே வெந்தயம், இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம குழம்புல ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் நம்மளோட சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ பூசணிக்காய் பச்சடி வைக்கிறதுக்கு ஒரு குக்கரில் வச்சுருக்கேன், அதை வந்து நல்லா முதல்ல குட்டியை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன நல்லா சூடானதோ அதில் கடுகும் வெந்தயமும் பொரிய விட்டுருக்கேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதோடவே வந்து சின்ன வெங்காயம் தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டேன், அதோடவே பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ சின்ன சின்னதாக நறுக்கின பூசணிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பூசணிக்காயும் சாம்பாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு காம்போங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு. இதோடவே நம்ம தயிர் வச்சு சாப்பிட்டா வச்சுக்கோங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். கூடவே ஒரு அப்பளமும் இருந்தாலும் வச்சுக்கோங்க, அட்டகாசமாக இருக்கும் லஞ்சு. இப்போ இதோட கொஞ்சமாக சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேன், ஒரு ஒரு ஸ்பூன். குழம்புக்கு போடுற மாதிரி நிறைய போடாமல் ஒரு பாதி அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளியும் சேர்த்துக்கலாம். அதோடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளோட பூசணிக்காய் நல்லா குக் ஆயிரும். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதும் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம், தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோன்னா நம்மளோட பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆயிரும். அதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவியாச்சு. இதுக்கும் நம்ம தாளிப்பு சேர்க்கணும், தாளித்து கொடுத்துட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம சாம்பாருக்கு தாளிக்கிற மாதிரி தாளிப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இன்றைக்கி சாம்பார், பூசணிக்காய் பச்சடி, மாங்காய் பச்சடி, தயிர், அப்பளத்தோட சூப்பரான லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஆறாவது நாள் நம்ம வெள்ளைப்பூடு குழம்பு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறோம். அதோடவே முட்டையும் வந்து நல்லா மசாலா எக் போட போகிறேன் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டில் வந்து முட்டையை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்தாச்சு, அதை வந்து இந்த மாதிரி குட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம மசாலா வந்து உள்ளே நல்லா போகும். அதே இப்போ நல்லா மசாலா போட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெயிலே வந்து மஞ்சளும் உப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம அந்த எக்கையும் சேர்த்து இதில் நல்லா கோட் பண்ணிடலாம். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயிலே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. அதோட வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்து அதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோடவே ஒரு பச்சை மிளகாய்,
இப்ப இதுல ஒரு சின்ன தக்காளி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இதுல நம்ம மசாலா சேர்த்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துலாம். அது பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா நம்ம எண்ணெயில வதக்கிடணும். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும். சேர்த்துட்டோம்னா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் எல்லாம் நல்லா குக் ஆயிரும். உங்களுக்கு இப்ப இதுல மசாலா சேர்க்க போறோம். அதுக்கு மல்லி பவுடர் ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம், சீரக பவுடர், மிளகு பவுடர் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் கொடுத்துடணும். இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகணும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துட்டு அதுல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற எக்கு சேர்த்தோம்னா நம்மளோட மசாலா எக் வந்து ரெடி ஆயிரும். அடுத்து நம்ம முட்டைக்கோஸுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நல்லா முட்டைக்கோஸ் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டு அதை தண்ணியில வந்து வேக வச்சு எடுத்துக்க போறோம். தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக் பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதோடய நம்ம வந்து பாசிப்பருப்பு வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா சோக் பண்ணிடுங்க. இதோடவே இஞ்சி சேர்த்து நல்லா குக் பண்ணும்போது ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு. முட்டைக்கோஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற பாசிப்பருப்பையும் சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணணும். ஒரு 3/4 பாகம் நம்ம இருந்தால் போதும். பருப்பு வந்து நமக்கு குழஞ்சிடக்கூடாது, அதனால வந்து ரொம்ப குக் பண்ண வேண்டாம். அதனால தான் நம்ம முட்டைக்கோஸ் பாதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துருக்கோம். பருப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணியை வடித்து வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகோடைய வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. நல்லா வெங்காயம் நமக்கு வதங்கினதும் அதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டைக்கோஸ் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதில் தண்ணியெல்லாம் எதுவும் இருந்தால் கூட நல்லா அப்சர்வ் ஆயிரும். நமக்கு நல்லா உதிரியாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணால் நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து நம்ம பூண்டு குழம்புக்கு வந்து இந்த மாதிரி பருப்பு போட்டு செய்கிற முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பூண்டு குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து வச்சு எண்ணெய் நல்லா சூடானது கடுகு உளுந்த பருப்பு பொரிய விட்டு அதோடவே வெந்தயமும் சேர்த்துருக்கோம். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சது. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 போல் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துருக்கேன். இதோடவே பூண்டு சேர்த்துடலாம். ஒரு 20 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலே வந்து பூண்டு நல்லா வதங்கினதும் அதில் ஒரு சின்ன சைஸ் ஒரு மீடியம் சைஸை தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கூடவே வந்து நான் வந்து இன்றைக்கி சுண்ட வத்தல் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி குழம்புலாம் நம்ம வத்தல் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சுண்ட வத்தல் யூஸ் பண்ணும்போது நம்ம லைட்டாக கசக்கிட்டு நம்ம சேர்த்தோம்னா அதில் உப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதே இப்போ நல்லா நம்ம 1 நிமிஷம் வதக்கிட்டு அதில் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயிலே 1 நிமிஷம் வதக்கிட்டு புளி சேர்த்துடலாம். புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா கொஞ்சம் புளிப்பு காரமாக இருந்தால் அந்த குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் அளவு கம்மியாக வச்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை பூண்டெல்லாம் நல்லா குக் பண்ணுற அளவுக்கு நல்லா மூடி வச்சு குக் பண்ணணும். நம்ம வந்து இப்போ நல்லா பூண்டு வந்து குக் ஆயிடுச்சு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குக் ஆயிருந்தால் நம்ம தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். இதோடவே இப்போ வந்து சர்க்கரை வெல்லம் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். கடைசியாக வந்து நல்லெண்ணெய் பூண்டு குழம்பு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சேர்த்தாச்சு. நம்மளோட கமகமன் இருக்கிற பூண்டு குழம்போட முட்டை மசாலா முட்டை
முட்டைக்கோஸ் பொரியல் தயிர் அதோட கொஞ்சம் அப்பளத்தோட இன்னைக்கு லஞ்சு சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ கிளாஸ் கொண்டோம். செவன்த் டேல நம்ம மோர் குழம்பும் உலக்கிழங்கு பொரியலும் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மோர் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டில் வந்து பச்சரிசி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் அதோடவே கடலைப்பருப்பும் 1.5 ஸ்பூன் எடுத்து அதையும் ஊற வச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதோடவே தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து தயிரை வந்து நல்லா கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். அதனால பிளெண்ட் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தயிரை வந்து நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதோடவே நம்ம அரைச்சி வச்ச அரிசி பருப்பு சீரகம் பச்சை மிளகாய் தேங்காய் அந்த பேஸ்ட்டையும் வந்து இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அதோடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இன்னைக்கு வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணுறேன். அதுக்கு ஒரு கடாயில் முதல்ல எண்ணெய் ஊற்றி அந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா இதை வந்து அந்த பிசு பிசுக்கெலாம் போய் நல்லா குக் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி தனியாக எடுத்துட்டு அதே கடாயிலேயே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கடுகு பொரிய விட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பொரிஞ்சு முடிஞ்சதும் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சம் அதோடவே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு கடலைப்பருப்பு நல்லா நம்ம சாப்பிடும் போது நல்லா கடிபடும் போது நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு 1 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதோடவே கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கேன். இதை ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம பெருங்காயமும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து தாளிச்சிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தயிர் மசாலா பேஸ்ட்டை சேர்த்துற போகிறோம். சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காயையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த பாருங்க ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. தயிர் வந்து நமக்கு இதாகிடும் தெரிஞ்சிடும். அதனால லைட்டா நமக்கு இந்த மாதிரி லைட்டா கொதி வரும்போதே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக எடுத்தாச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானும் கடுகும் சீரகமும் பொரிய விட்டுருக்கேன். நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சோண்டு பூண்டும் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதை எண்ணெயிலே வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இதே நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு எல்லாம் சேம் சைஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா நம்ம கலந்துக்கிட்டுருந்தோம். இப்போ இதை இப்போ நம்ம மூடி வச்சு நல்லா குக் பண்ணணும். மூடி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும் அடிக்கடி. இல்லைன்னா எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். நல்லா பாதி குக் ஆனதும் நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். நல்லா ஒரு 50% வெந்ததும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். சால்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்ப மூடி வச்சு நல்லா குக் பண்ணலாம். ஒரு 70% வந்ததும் நம்ம அதில் மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா மூடி வச்சு நல்லா குக் பண்ணணும். இதே மாதிரி அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படி பண்ணிட்டால் கடைசி நமக்கு ஒட்டாமல் உருளைக்கிழங்கு ரெடி ஆயிரும். அந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுன்னா உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆயிரும். இப்போ லாஸ்ட் டேயான மோர் குழம்பு
உருளைக்கிழங்கு பொரியலோட கொஞ்சம் அப்பளமும் வறுத்து வச்சு வச்சு ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டியான சமையல் லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த 7 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இப்போ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது உங்கள் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.